ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் பாறை மீன் குழம்பு வைக்க போகிறாங்க. எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு. சூப்பராக இருக்குங்க நான் குழம்பு வந்து கேரளா ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு பாறை மீன் வாங்கியிருக்கேன், அரை கிலோங்க. இதை கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரத்தில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. ரெண்டு சைட்லேயும் ஓரத்தில் கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோம்னா ஈஸியாகிட்டு தோல் உறிஞ்சு வந்துடும். பாறை மீனில் வந்து நம்ம தோலை உரிச்சு போட்டோம்னா மசாலா நல்லா உள்ளுக்கு இறங்கும், அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க. இதே மாதிரி பண்ணுங்கள். சைடில் இருக்கிறத கட் பண்ணியாச்சு, அப்புறமா இந்த சைடில் இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. தலை பக்கத்தில் ரேஸாக கட் பண்ணி விட்டுட்டு நம்ம தோலை பிடிச்சி இப்படி இழுத்தோம்னா தோல் உறிஞ்சு வந்துடுங்க. கண்ணாடி பதத்துக்கு இருக்கும் தோல் வந்து, அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு மசாலா வந்து உள்ளே இறங்காது. அதனால் இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்குங்க. தலை பக்கத்தில் செதிலையும் நறுக்கிக்கலாம். ரெண்டு பக்கம் செதிலையும் எடுத்துகிட்டு உள் பக்கத்தில் இருக்கிறத க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. முழு மீனாட்டு தான் போட்டு வைக்க போகிறேன் இன்றைக்கி. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டிங்கன்னா மசாலா உள்ளே நல்லா இறங்கிடும், டேஸ்ட் நல்லாயிருக்குங்க குழம்பு வந்து. முழு பாறை மீன் போட்டு குழம்பு வச்சுருக்கேன். இதில் வந்து எல்லா மீனும் நீங்கள் போட்டு வைக்கலாம். இதே மசாலா கழிச்சு சேர்த்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரெண்டையும் கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுங்க. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கே. இந்த மாதிரி கழுவி எடுத்துகிட்டு நம்ம கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி, சின்ன வெங்காயங்க ஒரு 100 கிராம் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இதை லைட்டாக ஒரு கண்ணாடி பாதம் வந்த உடனே நம்ம எடுத்துக்கலாம் வதக்கி. இதை நம்ம கிரேவி மாதிரி அரைச்சி தான் எடுக்க போகிறோம். தக்காளி, ரெண்டு தக்காளி நம்ம போட்டுக்கலாம். இதே ரேஸாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதை ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அதே நில 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இஞ்சி 1 துண்டு, பூண்டு 1 முழு பல் பூண்டுங்க. எல்லாத்தையும் நில சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை தழங்க. எல்லாம் நல்ல ஓரளவுக்கு வதங்கிருச்சு. நம்ம மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி வெங்காயத்தையும் தக்காளி கூட சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சுங்க. 1/2 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் வரமல்லித்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் பெப்பர் பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க. எல்லாத்தையும் மசாலாவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயத்தையும் கூட போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. புளி கரைசல் ஊற்றிடலாங்க. 1 லெமன் சைஸுக்கு புளி போட்டிருக்கேன். இங்கே குழம்பு எந்த அளவுக்கு எடுக்கீங்களோ அந்த அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டாச்சுங்க குழம்புக்கு. மீன் குழம்பு வந்து புளி கொஞ்சம் அதிகமாக கரைச்சா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காண்டி ரொம்ப கரைச்சிடாதீங்க, நல்லா இருக்காது. மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு நம்ம மீனை ஆட் பண்ணிவிடணும். இந்த மாதிரி முழு மீனை போட்டு வைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து. நம்ம கட் பண்ணி போட்டதுனால மசாலாலாம் உள்ளே இறங்கி சூப்பராக இருக்குங்க. மாங்காவும் மாங்கொட்டையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடு நம்ம திருப்பி கொடுத்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம இறக்கி விடணும். அடுப்பு வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு வந்து. மல்லித்தழை தூவி நம்ம இறக்கிடலாம். சுட சுட சாதத்தில் வாழையில போட்டு சாப்பிடுங்க, அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். கொண்டு வந்து இவ்வளோ கரையாமல் இவ்வளோ அழகாக கிடச்சிருக்கு பாருங்க. பாறை மீனுங்க, நான் வாங்கியிருக்கிறது வந்து பாறை மீன். டேஸ்டியாக இருந்துச்சு, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு. யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிங்க, லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்க்கலாம், இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.